வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சி ஆல் இஸ் வெல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு நிகழ்ச்சி ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஒரு வாரமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியை வந்து உங்கள் முன்னாடி கூட்டிகிட்டு வரும் அதாவது நமக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் எனக்கு இந்த ட்ரீம் இருக்குது அந்த ட்ரீம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது ஒரு சைடு பட் அது ஆக்சுவலாக வந்து பண்ணி காட்டுறவங்க ஒரு சைடு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தம் என்னோட ட்ரீம் இதுதான் இதை நான் அச்சீவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இந்த வாரம் யாருன்னு நம்ம பார்க்கலாம் சத்யா வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு அண்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்காரு இவருக்கு வந்து தாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ட்ரிபிள் ஈ படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது ஸோ அப்பா வந்து அயன் ஷாப் வச்சுருக்காரு அயன் பண்ணி தான் அவங்க வந்து இன்றைக்கி இருக்காங்க அதில் அந்த பையன் ரொம்பவே நல்லா இருக்காரு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து தீபன்ராஜ் இவரும் நைன்த் ஸ்டாண்டர்ட் அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாரு ஸோ சத்யா அண்ட் தீபன் வந்து நல்லா படிக்கிற ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது ஸோ இப்போ தீபனோட ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ இவரும் வந்து அவங்களோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க அப்பா அண்ட் அம்மா வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க என்னோடய பேர் தீபன்ராஜ் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு அப்பா அம்மா தங்கிச்சிருக்காங்க என்னோட ஆம்பிஷன் வந்து ஐபிஎஸ் ஆகணும்னு ஹலோ நான் சத்யா பேசுகிறேன் எங்கள் வீட்டில் அண்ணா அம்மா அப்பா மூணு பேர் இருக்காங்க நான் அதுங்க அண்ணா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நைன்த்து என்னோட எய்ம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ட்ரிபிளி படிக்கணும்னு ஆசை வெல் கால் பண்ணி பெரிய சொன்னாங்க மீட் பண்ண போறேன் அது யாருன்னு தெரில இருந்து நிறைய கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஆண்டிசிபேஷனோட வெயிட் பண்ணுறாங்க யாரை மீட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் வந்து ஒரு யங் பிஸ்னஸ் மேன் அதாவது வந்து இந்த சின்ன வயசில் ஒரு எட்டு கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு ஒரு பிஸ்னஸை நடத்திட்டு வர்றாரு இவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்து பிட்ஸ்பிலானியில் வந்து ஒன் ஆஃப் த பெரிய காலேஜஸ் இன் இந்தியான்னு சொல்லலாம் ஸோ அந்த காலேஜில் படித்து அதுக்கப்புறம் அதவும் விட ஐஏஎம்லேயும் போய் படித்தவர் அவர் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் இன்கம் ஏர்ன் பண்ணணும் இல்லை நான் அமெரிக்கா போய் வேலை பண்ணணும் அப்படின்னு யோசிக்காம நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினச்சி பிஸ்னஸை தொடங்கி இந்தியக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராரு இவரோட வந்து அவங்களோட அம்மா வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னா சின்ன வயசில் ஒரு பெரிய ஃபேமிலி அதாவது அஞ்சு பேரோட சிப்ளிங்ஸோட இருந்தவர் அவங்க அம்மா வந்து இட்லி கடை வச்சு நடத்தி அவரை இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து விட்ருக்காங்க அவங்களோட கூட சேர்ந்து சின்ன வயசில் படிச்சுட்டு அந்த இட்லிகளை விற்றும் வளர்ந்தவர் அவர் ஸோ அவரை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் அவர் கூட தான் நம்மளோட சத்யான் தீபன் பேச போகிறாங்க வாங்க பார்க்கலாம் வெல்கம் சரத் வெரி ஹாப்பி நீங்கள் எங்கள் ஷோக்கு வந்தது ஏன்னா வந்து இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க இன்னும் இருக்கீங்க நிறைய வேரிட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் பற்றி நம்ம இந்த ஷோவில் பேச போகிறோம் ஸோ இந்த ஷோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஷோ ஏன்னா உங்களை மாதிரி ஒரு அச்சீவரை வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கிற ஒரு யங்ஸ்டரை மீட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மேடையாக இந்த ஷோ நாங்கள் நடத்திட்டு வரோம் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து ரெண்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருமே நைன்த் ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க ஒருத்தர் பேர் சத்யா ஒருத்தர் பேர் தீபன் ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து பெரிய பெரிய ஆஸ்பிரேஷன் இருக்குது ஒருத்தருக்கு வந்து ட்ரிபிள்இ படிக்கணும் ஆனால் யூனிவர்சிட்டியில் அப்படின்னு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து நான் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆஸ்பைர் பண்ணுறாங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ இவர் வந்து சத்யா ஹை அவர் வந்து தீபன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி நிறைய கேள்விகளோடு வந்திருக்காங்க அண்ட் அவங்க கேள்விகள் என்னன்னு பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெரிய காலேஜஸ் அதாவது வந்து எல்லாருமே ட்ரீம் பண்ணுற ரெண்டு காலேஜும் நீங்கள் படிச்சுருக்கீங்க ஒரு பிட்ஸ்பிலானியில் படித்து மட்டுமே வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது நிறைய ஜாப்ஸ் ப்ரொஃபைல்ஸ் கிடைக்கும் ஐஐடி அதுவும் ஐஐடி ஐஎம்ஏயில் படித்தவங்க ஸோ இது ரெண்டுத்துலேயும் படிச்சுட்டு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்திருக்கும் இது இல்லாமல் நான் பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஃபைனல் இயரில் வரைக்கும் இன்ஜினியரிங் போனதே வந்து ஜாப் தான் வேணும்ன்ட்டு தான் இன்ஜினியரிங் போனேன் நான் ஓ ஓகே அதுவும் பிட்ஸ் பிளானியில் படித்தா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் ஸோ அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு ஜாப் வேணும் நான் எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி பிட்ஸ் பிளானியில் போய் ஜாயின் பண்ணேன் ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த் இயரில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ட்ரெயினிங்காக பீஹார் பீகார் போனேன் ஸோ பீகார் போகும்போது தான் வந்து ஒரு பேப்பர் ரிப்போர்ட் படிக்கும்போது இந்த மாதிரி இந்தியாவில் வந்து முப்பது கோடி மக்கள் வந்து தினந்தோறும் நைட்டு போய் தூங்கும் போது வெறும் வயத்தோடு தூங்குகிறாங்க காலி வயிறோடு போய் தூங்குகிறாங்க அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன் படிச்சு படிக்கும்போது அப்போ வந்து நான் என்னோடய லைஃபோட கனெக்ட் பண்ணேன் ஸோ அப்போ தான் வந்து அது வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் ஃபேமிலி தான் ரொம்ப கஷ்டப்படுது எங்கள் அம்மா தான் வந்து சாப்பிடாமல் போய் நைட்டில் தூங்கிட்டு எங்களை காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன் ஸோ எங்கள் அம்மா மட்டும்தான் இந்த மாதிரி சாப்பிடாமல் கொல்லாமல் நைட்டு போய் தூங்குகிறாங்க அப்படின்ட்டு நான் தான் நான் எனக்காக என் ஃபேமிலிக்காக நான் போய் படிக்க போனேன் அப்போ போய் பார்க்கும்போது நம்ம ஃபேமிலி மாதிரி இவ்வளோ கோடிக்கணக்கான ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது ஸோ நம்ம படிப்பு நமக்காக மட்டும் யூஸ் ஆச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது எங்கள் அம்மா சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் நல்லா இருக்கேன் அவ்வளோதான் அது வந்து ஒன் டு ஒன் இதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது அதுக்கு எங்கள் அம்மாவே நல்லா இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு வச்சு ஸோ அப்போ தான் எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட சாக்ரிஃபைஸ் ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னா பெரிய லெவலில் அது பிரயோஜனப்படுத்துன்னா என்ன என்ன பண்ணலாம் அப்படின்போது தான் ஒரு கம்பெனி ஆரம்பித்து இவங்களுக்கெலாம் நல்ல வேலை கொடுத்தா நம்ம காப்பாற்றலாம் இவங்களாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு மைண்டில் வந்துடும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃபோர்த்து டு ஃபோர்த்து ஃபிஃப்த்லேருந்து எனக்கு ட்ரிபிள்இ தான் படிக்கணும்னு ரொம்ப ஆசை அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு எப்படி இருந்தாலும் எக்ஸாம் அப்போ ஒன் லேக் பேர்கிட்ட வருவாங்க அதில் ஹண்ட்ரட் பேர் தான் எப்படி இருந்தாலும் செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஹண்ட்ரடில் நான் எப்படி ஒரு ஆளாக வர்றது ஆக்சுவலாக வந்து காம்படிஷன்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்போது உனக்கு எப்படி அந்த ஒரு கேள்வி இருந்ததோ எனக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு சேலஞ்ச் இருந்தது நான் வந்து இந்த ஐஏஎம் எக்ஸாம் எழுதுனேன் இந்த ஐஏஎம் எக்ஸாம் பார்த்தோன்னா வந்து இந்தியா லெவலில் ஒரு மூணு லட்சம் பேர் எழுதுவாங்க அதில் முந்நூறு பேருக்கு தான் சீட் கிடைக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டு லெவலில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குன்னு பார்த்தோன்னா வந்து ஒரு லட்சம் பேர் எழுதுகிறாங்க அதில் ஒரு நூறு பேருக்கு தான் சீட் கொடுக்குற மாதிரி ஸோ அந்த செலெக்ட் ஆகிறதுக்கு என்ன க்ரைட்டீரியா எது எது தேவை இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை இல்லையா கட் ஆஃப் மார்க் மட்டும்தான் ஸோ கட் ஆஃப் மார்க் மட்டும்தான் தான் போது அதில் எந்தெந்த கட் ஆஃபில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம இமேஜின் பண்ணணும் நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு படிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணணும் நான் வந்து வீட்டிலேருந்து எழுந்துக்கிறேன் ரெடி ஆகுறேன் அண்ணா யூனிவர்ஸ்டிக்கு பஸ்ஸு பிடிக்கிறேன் போகிறேன் படிக்கிறேன் அந்த அந்த அண்ணா அண்ணாஸ்ட்டி பார்த்துருப்பேன் இல்லையா பில்டிங் பார்த்துருப்பேன் அங்கே உள்ள என்ட்ராயி படிக்கிற மாதிரி நீ அப்படியே ட்ரீம் பண்ணும் அது அடிக்கடி ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்கணும் அது ட்ரீம் பண்ண ட்ரீம் பண்ண உன்னோட உடம்புல வந்து உன்னோட மைண்டில் வந்து அது ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுறோம் நம்ம படிக்கிறோம் அது ஃபோக்கஸ் உன்னோட மைண்டு உன்னோட பாடி எல்லாமே அதுலேயே தான் போகும் ஸோ அந்த மாதிரி எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனால் அந்த கட் ஆஃப் மார்க்கு உண்டான எஃபோர்ட் போடக்கூடாது மேக்ஸிமம் கட் ஆஃப் என்னவோ அதுக்கு எஃபோர்ட் போடணும் நம்ம மேக்ஸிமம் எது அதுக்கு எஃபோர்ட் போடும்போது நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு தேவையான கட் ஆஃபில் வந்து நம்ம நின்றுடுவோம் நான் எய்ம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ஆறு ஐஎம் இருக்குது ஆறு நான் ஆறு ஐஎம் கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் எஃபோர்ட் போட்டேன் நான் லாஸ்ட்டு சிக்ஸ்த் இருக்க ஐஎம்கே எஃபோர்ட் போடல ஃபஸ்ட் ரேங்கிங்க்கு எஃபோர்ட் போட்டேன் பார்த்தா எல்லாமே க்ளியர் ஆகிடுச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி எழுதுனா என்னால் கிளியர் பண்ண முடியல மூணு லட்சம் பேரில் முந்நூறு பேர் சீட்டு முதல் ரெண்டு வாட்டி என்னால் கிளியர் பண்ண முடியல மூணாவது வாட்டி நான் இந்த எக்ஸாம் ஓப்பன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் நான் இந்த எக்ஸாமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கமிட்டடாக எஸ் அப்படின்னு ஆன்சர் வந்துச்சு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணேன் நோ அப்படின்னா நான் புக்கை ஓப்பன் பண்ணியே இருக்க மாட்டேன் என்ன வந்தாலும் எது வந்தாலும் நான் வந்து அந்த எக்ஸாமுக்கு நான் என்னோடய முழு ஒத்துழைப்பும் முழு உழைப்பையும் கொடுக்க முடியுமா அப்படின்னு என் எனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டேன் எஸ்ன்னு சொன்னோன்னே நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் எழுதுறதுக்கு ஒன் வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா வைரல் ஜுரம் அப்போ நான் என்ன சொல்கிறேன் வைரல் ஜுரத்துனால யாரும் இறந்து போகல நானும் இறந்து போக மாட்டேன் போய் எக்ஸாம் ஹாலில் உக்காந்துட்டு மேக்ஸிமம் வந்து மயக்கடிச்சு தான் விழுவோம் மயக்கடிச்சு உளுந்தாலும் நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது மயக்கடிச்சு விழுந்தால் மற்றவங்க இருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்ம மயக்கத்தை பற்றி நம்ம ஒரி பண்ணக்கூடாது எக்ஸாம் பற்றி மட்டும்தான் ஒரி பண்ணணும் இந்த டூ ஹார்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த டூ ஹார்ஸ்க்கு வாழ்க்கையில் நாற்பது வருஷம் இனிமேல் வாழ போகிறோன்னா அதில் மூணு வருஷம் வந்து இந்த எக்ஸாம்காக செலவு பண்ணியிருக்கோம் ரெண்டு வருஷம் ரெண்டு ஹவரில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன ஆகும் வேஸ்ட்டு ஸோ அதனால் அந்த எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண எழுதுனேன் ஆறு ஐஏஎம்ஸ்லேருந்தும் எனக்கு குரூப் டிஸ்கஷன் பர்சனல் இன்டர்வியூக்கு கால் வந்தது திருப்பி குரூப் டிஸ்கஷன் பர்சனல் இன்டர்வியூ போகும்போது வைரல் ஃபீவர் அப்போ என்ன ஆகும் நம்ம எப்படி யோசிப்போம் என்னடா எக்ஸாம் போதும் வைரல் ஃபீவர் இப்போயோ வைரல் ஃபீவர் போது வெக்ஸ் ஆகும்ல நான் என்ன திரும்ப யோசித்தேன் வைரல் ஃபீவர் பயங்கர லக்கீடா நமக்கு வைரல் ஃபீவர் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ஜாலியாக போனேன் போயிட்டு கிளியர் பண்ணிட்டேன் அகமதாபாத் கல்கட்டா போது எனக்கு வைரல் ஃபீவர் ஸோ அது ரெண்டுத்தையும் க்ளியர் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போனேன் அது கிளியர் பண்ணிவிட்டால் மற்றது க்ளியர் பண்ண தேவையில்லை ஸோ என்னோடய சக்ஸஸ் எல்லாம் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணதுனால கிளியர் பண்ணுனேன் ஸோ அது அது அந்த மாதிரி வந்து உன்னோட மைண்டு உன்னோட பாடி உன்னோட ஹார்ட் எல்லாமே வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டி போனோம் அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளோ பேர் கிளியர் பண்ணுறோம் எவ்வளோ வருஷமாக கிளியர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றத டெய்லி நீ திங்க் பண்ணும் அண்ணா யூனிவர்சிட்டத விட ஐஐடி க்ளியர் பண்ணும் அந்த மாதிரி எல்லா எக்ஸாமும் வந்து நம்ம கிளியர் பண்ணுற அளவுக்கு நமக்கு திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு அதாவது ஒரு பத்து கிலோமீட்டர் ரேஸ் ஓடி நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ரேஸில் நம்ம ஜெயிச்சோம்னா பத்து கிலோமீட்டர் ஒன்றுமே இல்லைல்ல அந்த மாதிரி ஸோ இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டூ தௌசண்ட் ருபீஸில் தான் ஸ்டார்ட் பண்ணிங்க கரெக்டாக இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஆசை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பெருசாக ஒரு பிஸ்னஸ் ரிப்போர்ட் போட்டு அஞ்சு வருஷத்தோட ப்ரொஜெக்ஷன் போட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பேங்க் கிட்டே போய் பேங்க் நோன் சொன்னால் அவ்வளோதான் அதுக்கப்புறமா அவங்க டோட்டலாக டிஜெக்ட் ஆகிடுவாங்க ஸோ நீங்கள் எப்படி இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு என்னால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும்னு நினச்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க ஸோ இந்த டூ தௌசண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம இமீடியட்டாக ரெஸ்டாரண்ட் வச்சு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் தேவை கண்டிப்பாக இல்லை வேற எதுனா நம்ம ஒரு சின்ன கடை வச்சால் கூட டென் லேக்ஸ் தேவை ஸோ டூ தௌசண்ட் ருபீஸில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ஓகே நம்ம ஹாஸ்டல் ரூம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம எப்படி இருந்தாலும் இதுதான் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ இந்த பிஸ்னஸ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஏன் நம்ம வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணும் ஏன் வந்து ஒன் மந்த் கூட வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஐஏஎம்மில் லாஸ்ட் டூ மந்த்ஸ் இருக்கும்போதே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் பெரிய பெரிய எம்என்சிஸ்லாம் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க ஸோ நான் அவங்க கிட்ட போயிட்டு நான் அந்த ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு ஸோ என் ஹாஸ்டல் ரூமில் இருந்துட்டு டிஷ்யூ பேப்பர் பேப்பர் பிளேட்டு இந்த இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு மேக்டோனால் பர்கர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன் ஒரு பேக்கரி ஷாப்லேருந்து கேக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன் அப்புறம் ஃப்ரூட் டீ அந்த மாதிரி வாங்கி பல்கில் வாங்கி வச்சுப்பேன் ஸோ ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஹல் ஹல்திராம்ஸ் அந்த கேஷ்னட் இருக்கும் ஃப்ரைட் கேஷ்னட் அது பேக்கெட் கிழிச்சிட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு கேஷ்னட் கொஞ்சம் ஒரு சாக்லேட் பர்க் சாக்லேட் ஒரு பேஸ்ட்ரி ஒரு பர்கர் வெஜ் ஆர் நான்வெஜ் பர்கர் ஸோ இந்த மாதிரி ஒரு கோம்போ பண்ணிவிட்டு என் பேட்ச்மேட்லாம் உள்ள ப்ரெசன்டேஷன் ஒரு நூறு பேர் அட்டன் பண்ணுவாங்க விலையை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டேபிள் இருக்கும் அந்த டேபிளில் நூறு ஸ்நாக் இருக்கும் இந்த பக்கம் நான் நிற்பேன் ஸோ எல்லாேருமே ஷாக் ஆகிடுவாங்க இன்னும் நீ அட்டன் பண்ணலையே நீ இங்கே நிற்கிற அப்படின்னு இல்லை ஐம் ஜஸ்ட் டூயிங் தெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்ரிஷியேட்டட் சப்போர்ட்டட் ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்நாக் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்பாங்க ஸோ ஹண்ட்ரட் ஸ்நாக் போது டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் ஸோ இந்த ட்வெண்ட்டி சில கம்பெனிஸ் கிட்டே நம்ம அட்வான்ஸாக வாங்கிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிடுங்க நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ வி கெட் ஈஸிலி வித்தின் டென் டேஸ் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் ப்ராஃபிட் பண்ணிவிட்டேன் வெரி நைஸ் ஸோ டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி டென் டேஸில் செவன்ட்டி தௌசண்ட் பண்ணும் போது லைக் எயிட் ஹார்ஸ் ஒர்க் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு டூ லேக் எயிட்டி தௌசண்ட் பண்ணிடலாம் அப்படி சரி ஓகே நல்லா தான் இருக்குது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தோம் நான் படிச்சுக்கிட்டே மெடிக்கல் ஷாப்பில் வேலை செஞ்சுட்ருக்கேன் என்னால் படிக்க டைம் கீப்பப் பண்ண முடியல உங்களுக்கும் இதே நிலைமையில் தான் இருந்திருப்பீங்க நீங்கள் எப்படி டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து அம்மா வந்து சத்துணாவில் ஆயமாக வேலை செஞ்சாங்க ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் சம்பளம் ஸோ மேடம் சொன்ன மாதிரி அஞ்சு குழந்தைங்களை வச்சுட்டு ஒருபா சம்பளத்தில் வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது படிக்க வைக்கணும் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் போது ரொம்ப கஷ்டம் அதனால என்ன பண்ணாங்கன்னா அம்மா வந்து ஒரு சின்ன இட்லி கடை வச்சாங்க வீட்டுக்கு வெளியவே ஆனால் வீட்டு பக்கத்தில் வந்து இட்லி வாங்கி சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப குறைவு தான் ஸோ அந்த இட்லி வந்து தெ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு தெருத்துருவா விற்றுட்டு வரணும் எல்லாருக்குமே ஸோ நானும் எங்கள் எங்கள் அக்காவை வந்து பார்த்திங்கன்னா அதை தெருத்துருவா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இட்லியை விற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த வியாபாரம் ஆகிற பணத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு போகணும் நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் ஸோ ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் வந்து காலையில் போயிட்டு இட்லி இருந்தால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது ஸோ நான் எவ்வளோ சீக்கிரம் அந்த இட்லியை விற்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விற்றுட்டு ஆனால் என்னோடய எண்ணம் எல்லாம் வந்து படிப்பில் தான் இருக்கும் படிக்கணும் 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 அப்படின்ட்டு ஸோ அதை சீக்கிரமாக கொடுத்துட்டு நான் ரெடி ஆகிட்டு போயிடுவேன் போயிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ டியூஷனில் போய் படிப்பேன் ஸோ மார்னிங் படிக்க முடியாததை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நிறைய நேரம் படிப்பேன் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் படிப்பேன் ஸோ காலையில் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் மிஸ் ஆனாலும் அந்த நைட்டில் காம்பன்சேட் பண்ணுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபீஸ் கட்டலன்ட்டு ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதியானால் என்னை வெளியே நிற்க வச்சுருவாங்க ஸோ வெளியே நிற்க வச்சிட்டாலும் படிப்பு கவனிக்க வைக்க முடியாது இல்லையா ஸோ நான் அப்போது வந்து மாதத்தில் ஒரு வாரம் வந்து வெளியே நின்று படிக்கலைன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் போயிடும் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் நமக்கு இருக்கிற ஒரே ரெகக்னிஷன் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ நல்ல ஒரு ஃபுட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு வந்து ஒரு அடையாளம் கிடைக்காது க்ளாஸில் எடுத்துகிட்டு போகவும் முடியாது ஸோ நமக்கு இருக்க ஒரே அடையாளம் இந்த படிப்பு இந்த படிப்பை விட்டுட்டு நம்ம ஒன்றுமே இல்லை ஸோ அப்போ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் கிளாஸ்க்கு உள்ளே உக்காந்து தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா வெளியே இருந்தால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாதான்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் எடுக்க முடியும் உள்ளே உக்காந்து எடுத்தால் குட்டு வெளியே உக்காந்து வெளியே நின்றுட்டு எடுத்தால் கிரேட் நமக்கு கடவுள் வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்குற கிரேட்டாக இருக்க முடியுமான்னு ப்ரூவ் பண்ணிக்காமின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிப்போம் அப்படின்ட்டு வெளியே நின்னே வந்து நான் படிப்பேன் கால்வழி எடுத்தாலும் யார் கிண்டல் பண்ணாலும் யார் சிரித்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன் ஒரு டீச்சர் என்ன சொல்கிறாங்க போர்டு தெரியுதா அதில் மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனம் செலுத்துவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து போக போக எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா நல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும் பிட்ஸில் போய் படிக்கணும்னு எனக்கு தெரியாது பிட்ஸ் இருக்கிறதே தெரியாது அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும்னு நல்ல மார்க் எடுக்கணும் அம்மாவை காப்பாற்றினா நல்ல ஜாப் வேணும் நல்ல ஜாப் வேணும்னா நல்ல காலேஜ் போகணும் நல்ல காலேஜ் போனால் நல்லா படிக்கணும் இது நடந்தாதான் அது நடக்கும் இது நடக்கலைன்னா அது நடக்காது ஸோ அப்போ ஆனால் வந்து நான் காலையில் எழுந்துக்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கு தான் எழுந்துப்பேன் உடம்புல சக்தியே இருக்காது ஸோ அப்பயோ ஏன் வந்து நம்மளால் எழுந்துக்க முடியல உடம்புல சக்தி இல்லை அம்மாக்கிட்ட போய் பூஸ்ட் போன் வீட்டாக கேட்க முடியுமா முடியாது ஸோ என்ன பண்ணலாம் நம்ம எனர்ஜியில் எப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மைண்டில் திங்க் பண்ணேன் பேசுகிறோம் சின்ன சின்ன வேலைகள் அம்மா கொடுத்தா செய்கிறோம் அப்புறம் விளையாடுறோம் அப்புறம் வந்து படிக்கிறோம் நமக்கு முக்கியம் படிப்பு இனிமேல் வந்து அம்மாக்கிட்ட போய் சொன்னேன் இனிமேல் நான் டுவெல்த் படிக்கிறேன் எனக்கு வேலை எதுவும் கொடுக்காதீங்க அப்படி சொன்னேன் சரி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஸோ அதில் இருக்க எனர்ஜியை சேவ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இனிமேல் ஆறு மாதத்துக்கு விளாட போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதில் இருக்கிற எனர்ஜி சேவ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண பேசுகிறோம் இனிமேல் ஆறு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு பத்து வார்த்தைக்கு மேலே பேசக்கூடாது முடிவுண்ணா ஒரு நாளைக்கு ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை சில டைம் பதினோரு வார்த்தை பதிமூணு வாரத்தெல்லாம் பேசிடுவேன் ஸோ அந்த பத்து வார்த்தைக்கு மேலே பேச மாட்டேன் அதனால் என்ன ஆகும் நிறைய எனர்ஜி சேவ் ஆகும் நிறைய டைம் சேவ் ஆகும் அந்த எனர்ஜி டைமை வந்து நான் படிப்பில் செலுத்த ஆரம்பித்தேன் அஞ்சு மணிக்கு எழுதுக்க ஆரம்பித்தேன் என் ஃப்ரெண்ட்ஸில் நாலு மணிக்கு எழுதுப்பாங்க இன்னும் நம்மளால் ஏன் எழுந்துக்க முடியல அப்படின்னும் போது நம்ம வந்து பாய் தலக்கானிலாம் போட்டு பெட்ஷீட் போட்டு நல்லா தூங்குறோம் அலாரம் கிளாக்கில் அதனால எழுந்துக்க முடியல அப்படின்னு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் சரி நமக்கு வந்து பாய் தேவையா தேவை கிடையாது பெட்ஷீட் தேவையா தேவை கிடையாது வெறும் தலைக்காணி மட்டும்தான் வெறும் ட்ரௌசர் போட்டு வெறும் தரையில் நைட்டு ஒம்பது மணிக்கு தூங்கு தூங்குன்னு சொல்லி தூங்கிடுவேன் நைட் டுவெல் ஓ கிளாக் டுவெல் தேர்ட்டிக்கு எழுந்துக்கோ அப்படின்னு குளிரில் எழுந்துப்பேன் குளிரில் எழுந்துட்டு டுவெல் தேர்ட்டி இடம் மாறிட்டு டுவெல் தேர்ட்டிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் இந்த இடத்த விட்டு எழுந்துக்கோ கூடாதுன்னு சொல்லிவிட்டு உட்கார்வேன் காலையில் ஏழு மணி வரைக்கும் அந்த இடத்துலேயே உட்காந்து படிப்பேன் ஏன் நம்ம அம்மா வந்து நமக்காக நம்ம ஃபியூச்சருக்காக நம்ம படிப்புக்காக அவங்களோட உணவையே தியாகம் பண்ணும்போது நம்ம அவங்களுக்காக வந்து தூக்கத்தை தியாகம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஸோ ஒரு லட்சம் பேர் எழுதினாலுமே அந்த ஒரு லட்சம் பேர் எழுதுறாங்கன்றது முக்கியம் இல்லை பத்து லட்சம் பேர் கூட எழுதுட்டோம் ஆனா அந்த பத்து லட்சம் பேர்ல இருந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்கள விட நம்ம எந்த மாதிரி நம்ம எஃபர்ட் போடுறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக நீங்க சொல்றதெல்லாம் வந்து எங்களுக்கு நிச்சயமா உங்க அம்மாவையுமே இந்த ஷோல கூப்பிட்டுருக்கணும்னு இப்போ நான் யோசிக்கிறேன் கண்டிப்பா உங்க அம்மா இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது ஷில் ஃபீல் வெரி ஹாப்பி இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க வந்து இத்தனை பேர் ஆக்சுவலாக வந்து நீங்க இன்னைக்கு ஷோவில் வந்திருக்கீங்க பட் நிறைய பிளேசஸ்ல ஸ்பீச்சஸ் கொடுக்குறீங்க பாலிடிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பிளஸ் அந்த ஹங்கர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் நடத்துறீங்க அதை பத்தியும் எங்களுக்கு சொல்லுங்க பிளஸ் உங்க அம்மா இன்னைக்கு ஷரத பார்க்கும்போது எப்படி எப்படி இருக்காங்க ஹவுஸ் ஹி ஹாப்பி அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க பையன் பரவாயில்ல இந்த அளவுக்கு நிறைய செய்கிறான் நிறைய ஹெல்ப் பண்ணுறான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறான் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறா அப்படின்றதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியுது ஸோ அதனால அவங்களாம் வந்து அம்மா கிட்ட பேசும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க ஸோ நான் நினச்ச மாதிரியே ஒரு நாலு பேர் வந்து அம்மா கிட்ட பேசி நல் நல்லா நல்ல பயனை வளர்த்துருக்கீங்க நல்லா வந்து செய்கிறாரு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லணுன்றத நான் அச்சீவ் பண்ணுன்னு பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க நான் அவங்களுக்கும் வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு ஸோ அதனால ஷீ இஸ் வெரி ஹாப்பி ஸோ என்னோடய ட்ரீம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இந்தியா வந்து நிறைய நாள் இருக்குது மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே வேலன்டைன்ஸ் டே அந்த மாதிரி நிறைய இருக்குது என்னோட கனவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்தியா வந்து ஒரு பட்னி இல்லாத இந்தியாவாக பார்க்கணுன்றது தான் என்னோடய கனவு நிறைய பேர் இல்லை எல்லாருமே சாப்பிட்றாங்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை கிடையாது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியாவில் வந்து பசின்றது இல்லை அப்படின்னு பார்க்கணுன்னு தான் என்னோட கனவு ஸோ அதுக்காக தான் சரி அட்லீஸ்ட் ஒரு நாள்னாச்சும் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் அக்டோபர் பத்து வந்து ஹங்கர் ஃப்ரீ டே அப்படின்னு டிக்ளேர் பண்ணேன் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து பசி வந்தால் பத்தும் பறந்து விடும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னடா அது பத்தும் விடும் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருப்பேன் ஸோ அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் இந்த ஹங்கர் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் போது பஸ் பத்து வந்தால் பசி பறந்து போகணும் அப்படின்ட்டு அக்டோபர் பத்தையே வந்து டென் டென்னை வந்து ஹங்கர் ஃப்ரீ டே அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அன்றைக்கி நிறையா அனாத குழந்தைங்களுக்குலாம் வந்து உணவு கொடுத்து அது மட்டும் இல்லாமல் கேரியர் கைடன்ஸ்லாம் கொடுப்போம் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம் அப்படின்ட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் ஸோ அதுதான் வந்து ஹங்கர் ஃப்ரீ ஃபவுண்டேஷனோட மெயின் நோக்கமே அதே மாதிரி நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து சிங்கிள் பேரண்ட் ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கெலாம் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் ஓகே ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ சோஷியல் சைட்லேயும் ஸ்ட்ராங்கான வேலைகள் பண்ணுறீங்க எங்களுக்கும் வந்து உங்களோட ஜாயின் பண்ணி நிறைய விஷயம் பண்ணணும்னு தோணுது ஸோ இன்றைக்கி இருக்கிற நேர்கள் கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகியிருப்பாங்க அண்ட் நீங்கள் சொன்ன ஒரு ஒரு விஷயமும் ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற விஷயம் அதுக்கு வந்து அழகான சிம்பிள் சொல்யூஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்க நீங்கள் எல்லாருமே இவர் சொன்னதில்லை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்கேயோ உங்கள் லைஃபை நீங்கள் லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேரோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் சத்யாவும் தீபனும் இன்றைக்கி சரத் சாரோட டிஸ்கஸ் பண்ணதில் நிறைய வரையும் இன்சைட்ஸ் அவங்களுக்கு வந்தது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேரடோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அபிராம்பிகா ரவிவர்மன் நம்பர் ஒன் கோட்டூர் கார்டன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் கோட்டூர்புரம் சென்னை எயிட்டி ஃபைவ் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் நைன் ஒன் எயிட் ஜீரோ இமெயில் ஐடி யூஎம்டி டாட் லைஃப் ஸ்கில்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் சந்திக்கிற வரை விடைபெறுவது அபிராம்பிகா ரவிவர்மன்